ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ விண்டோஸ் பூட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரூபா சாஃப்ட்வேர் தேவை. நான் வந்துட்டு ஒரு 16 GB பென்ட்ரைவ் எடுத்திருக்கேன். எதுக்காகனா, ஓஎஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5 GB வருது. அதனால் நான் ஒரு 16 GB பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிடலாம். ரூபா சாஃப்ட்வேரும் விண்டோஸ் 11ஓட ஐஎஸ்ஓ ஃபைலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரூபா சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 11ஓட ஐஎஸ்ஓ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஜிபிடியா எம்பிஆர்என் கேட்குது, நான் ஜிபிடிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பென்ட்ரைவ் பூட் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணி ஒரு லேப்டாப்பில் வாய்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 11 வந்து பூட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பூட் பண்ண போயிட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த லேப்டாப் பார்த்துட்டிங்கன்னா லெனோ E41 25 மாடல் லேப்டாப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பூட் மெனு வந்துட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கிட்டேன், பூட் மெனுக்கு போய்க்கிறேன். என் பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இஎஃப்ஐ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஐக்கான் வந்துட்டு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா திஸ் பிசி கேனாட் ரன் விண்டோஸ் 11 எரர் வருது. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, நான் ஆல்ரெடி 8 GB பென்ட்ரைவில் விண்டோஸ் 10 வந்து பூட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் பூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோர்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா install.est இருக்கும், இந்த ஃபைலை மட்டும் அன்செலக்ட் பண்ணிடுங்க. மீதி எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ விண்டோஸ் 11 பூட் பண்ண ஃபைலுக்குள்ளே போங்க. அதே சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே போங்க. அப்படியே அங்கே காப்பி பண்ண ஃபைலெல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, எல்லா ஃபைலும் காப்பி ஆயிடுச்சு, பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணி வாய்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்ன மாதிரியே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு பூட் மெனுக்குள்ளே போய்க்கிறேன். பூட் மெனு செலக்ட் பண்ணிக்கிறேன். இஎஃப்ஐ யூஎஸ்பி என் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கிறேன். ஐ அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கஸ்டம் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி. இந்த லேப்டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட சர்வீஸுக்கு வந்த ஒரு லேப்டாப் தான். இதில் வந்து எந்த ஃபைலும் இல்லை, லேப்டாப் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் நான் எல்லா டிஸ்கும் டெலீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து வாய்ஸ் போடுறேன். நீங்கள் வாய்ஸ் போடுறதா இருந்தால் முக்கியமான ஃபைல்லாம் விட்டுட்டு லோக்கல் டிஸ்க் மட்டும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு வாய்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட லோகோ வந்துருச்சு. இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கலாம்.
பாத்தீங்கனா விண்டோஸ் 11 வந்துட்டு கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆயிருச்சு. பாத்தீங்கனா இந்த ஃபோல்டரோட ஐகான்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் இந்த சர்ச் பண்றதெல்லாம் சென்ட்ரல்ல கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 11 எப்படி பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கோகுல் எலக்ட்ரோ எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.